சேலம் மாவட்டத்தில் உள்ள மானாவரி நிலங்களில் புதிய ரக நிலக்கடலை பயிரிட்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாள வேண்டும் என்று ஓமலூர் வட்டார வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் பழைய நிலக்கடலை ரகங்களையே பயிரிடுகின்றனர். இதனால் கூடுதல் மகசூல் கிடைக்காமல் குறைந்த மகசூல் மற்றும் வருவாயை ஈட்டுகின்றனர். இந்த நிலையில் புதிய ரகங்களை சாகுபடி செய்து பயன்பெற வேண்டும் என்று ஓமலூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ரகமான கோ6 நிலக்கடலை 125 முதல் 130 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் என்பதால் மானாவரி நிலத்தில் 23 குவிண்டால் அளவு மகசூல் தருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் புதிய வகை கடலையை முறையாக பயிரிட்டு மகசூல் பெற விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனா்.